படம் சூப்பராக இருக்கு. படமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது போகிற மூடே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அந்த நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக அடிச்சிருக்கு. ஆமாம், ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் இதோட சைடில் சூப்பராக இருக்குது. படமாக சூப்பராக இருக்குது. தனியாக கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக முடிச்சிருக்காங்க. ஒரு நல்லா தான் ப்ரோ படம். லைக் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். லைக் இதுக்கு முன்னாடி ராட்சசன் வந்ததோட இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஓவராலாக இப்போ இருக்கிற இந்த மூவிஸ் இதில் இது நல்ல ஒரு ஹிட் கொடுக்கும் கண்டிப்பாக. லேக் இல்லை ப்ரோ, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு சீனுமே நம்மளை அப்படியே ஃபுல்லாக எச் த்ரில்லராகவே வச்சிருக்காங்க. கடைசி வரைக்குமே ஒரு த்ரில்லிங்காகவே தான் போகும் படம். சூப்பராகவே இருக்குது. ரெண்டு பேரும் லைக் கரெக்டான ரோல் தான், நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே சூப்பராக. ட்விஸ்ட் நிறையவே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அதை விட அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். பார்க்கலாம். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர், நல்லா எனக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்ற இதில் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அதை விட நல்லாவே இருக்குது. அதுவே நல்லா இருக்கும், அதை விட இன்னும் சூப்பராகவே இருக்கும். படம் செம்மையாக இருந்துச்சுக்கோ. த்ரில் இதாக போச்சு, ட்விஸ்டாக த்ரில்லிங்காக போச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் இதுதான் நல்லா போயிருக்கு. படம் செம்மையாக வந்துருக்கு. செம்மையாக பண்ணுங்க, ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அவர் தான் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தார் இந்த படத்தில். நல்லா போச்சு படம், செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே சூட் இருந்துச்சு படத்தில். கிளைமேக்ஸ் நல்லா தான் போயிருக்கு. அதான் ராட்சசனுக்கு அப்புறம் இது படம் நல்லாயிருக்கு. ரொம்ப செம்மையாக வந்திருக்குன்னா இந்த படம் தான் சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் படம் ஃபுல்லாகவே இதாக தான் போகும். உங்களுக்கு இதாக தான் போகும். ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லாக அவ்வளோ இதாக இருக்கும். உங்களுக்கு ட்விஸ்டாக போகும். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். படத்தில் வந்து சரத்குமார் காமெடி சென்ஸ் தான் ப்ரோ. அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சுன்னு ஒரு நல்ல படம். நிம்மதியாக பார்த்தோம் தேட்டரில் உட்காந்து. நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப. ராட்சசன் ரெஃபரன்ஸ் இருக்குது, ஏன்னா அதுக்குன்னு அப்படி சொல்கிற முடியாது. அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு படம் ப்ரோ. ஒரு செகண்ட் கூட போரே அடிக்கல ப்ரோ. அத்தனை நடக்கும், அத்தனை நடக்கும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேனோட பார்க்கலாம். ரொம்ப வந்து ஆக்ரோஷமாலாம் இல்லை. இந்த கொலை பண்ணுற சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது படத்தில். லாஸ்ட்டில் ஒரு பிட்டு மட்டும், லாஸ்ட்டில் ஒரு பிட்டு சாங் வந்துச்சு அவ்வளோதான். வேறு மற்ற மற்றபடி சாங்லாம் இருந்தது. புதுசு புது ஆளுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் வில்லன் நினச்சிருந்தோம். பார்த்தா அவர் சின்ன வயசுலேயே முடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து இன்னொருத்தன் வாழ்ந்து வந்திருக்கோம் அப்படி. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஒர்த்து தான் ப்ரோ. படம் ஒர்த்து. எல்லா கேரக்டரும் அவங்க கொடுத்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. ஒர்த்து படம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச்லாம் இல்லை, ஒர்த்து போகணும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை, லேகே இல்லை ப்ரோ. இன்னும் படம் ஒர்த்து, சம ஒர்த்து. ஒரே வாட்டி பார்க்கணும் அப்படி தான் இது பண்ணணும்னா இன்னொரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. வில்லன் வந்து செமையாக பண்ணியிருந்தார். வில்லன் வந்து அந்த கேட்டகரி வைஸ் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். திருப்பியும் சாங் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். இல்லை, புதுசாக பண்ணியிருக்காங்க யாரோ புதுசாக. நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரில அவருக்கு. நல்லா பண்ணியிருந்தார். யார் ப்ரோ? அசோக். அவர் கேரக்டர் சூப்பர் ப்ரோ. அவர் எல்லார் கேரக்டருமே, சரத்குமார், அசோக் செல்வன், சரத்பாபு, இன்னத்த புதுசாக வில்லன், மெயின் வில்லன் வந்திருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. அது க்ரைம் த்ரில்லர்ண்ணா, நல்லா இருக்குது. ரீசெண்டாக ரொம்ப நாளாக க்ரைம் த்ரில்லர் வரல, ரொம்ப இப்போ தான் வந்திருக்கு. நல்லாயிருக்கு. ஆ இருக்கு, அது இன்னும் அதுக்கு சூப்பராக இருக்கும். அதை விட ஒரு ஒரு பர்சன்ட் கம்மியாக இருக்குது. அவனா ஈக்குவல் தான். ஆ நல்லா தான் இருக்குது ரொம்ப. இல்லை அதெல்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. ஒர்த்து தானா படம்? இல்லைண்ணா, நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா படம். ஆ பார்க்கலாம். ஆஹா இல்லை, அவ்வளோலாம் இல்லை. ஒர்த்து ஆ நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சொன்னால் யாரும் போய் பார்க்க மாட்டாங்களே. நல்லா தான் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வில்லன் மாதிரி ஒன்று காமிச்சாங்க, அது ப்ரெடிக்ட் பண்ணலாம். கடைசியில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நல்லா முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இருந்துச்சுண்ணா. கண்டிப்பாக எல்லோரும் ஆடி பார்க்கலாம்ண்ணா. நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சுண்ணா. போதும். ஆ நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நல்லா யூனிக்கான படம் அவங்களுக்கு. லேக்லாம் எதுவும் இல்லைண்ணா. நல்லா ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக தான் இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குது சார். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வனோட கேரக்டர் நல்லாயிருக்கு. ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக, சரத்குமாரும் அசோக் செல்வனும் ஆப்போசிட் கேரக்டர்ஸ். பட் ரெண்டு பேருமே இணைஞ்சு அந்த த்ரில்லரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஆஹா இல்லை எதுவுமே இல்லை சாங்ஸ் இல்லை பட் கிளைமேக்ஸில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சேட் சாங் மாதிரி வருது அவ்வளோதான் ஆ நல்லாயிருக்கு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயோ விஷ்ணு படம் ஒன்று வந்ததுல ஆ அந்த பிஜிஎம் மாதிரி இருக்குது ஆ நல்லா பண்ணியிருக்காரு ஆ நல்லா இருந்துச்சு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்ம நினச்ச கேரக்டராக இருக்க மாட்டாங்க பட் ட்விஸ்ட் இருந்து வேறு கேரக்டராக இருக்கும் ஆ கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும் ஃபேமிலிக்கான படம் சோஷியல் மெசேஜ் இல்லை